ரொம்ப அழகான பல்லட்டூர் கிராமத்துல இருந்து தங்கச்சிய படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்ன்ற வைராகியத்துல சந்திரிகா அவ தங்கச்சியோட சிட்டிக்கு வந்தா. சிட்டிய ரொம்ப பயந்து பயந்து பார்த்துக்கிட்டு இருந்தா தங்கச்சி. அப்ப சந்திரிகா, சரளா, இனிமேல் நம்ம இந்த ஊர்ல தான் இருக்க போறோம், இந்த ஊரை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு அக்கா சந்திரிகா சொன்னதும் சரளா ரொம்பவும் பயந்து போயிருந்தா. அவளுக்கு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா சந்திரிகா. ரெண்டு பேரும் அதே ஊர்ல இருக்க ஆனந்த் நகருக்கு போனாங்க. அந்த ஆனந்த் நகரோட பிரசிடென்ட் பிரதாப் சார், பிரதாப்பை பார்க்க போனாங்க ரெண்டு பேரும். வணக்கம் சார், என் பேரு சந்திரிகா, இவ என் தங்கச்சி சரளா, நாங்க பல்லட்டூர்ல இருந்து வரோம் சார். அதுக்கு பிரதாப், ராமபுரம்ல இருந்து இங்க வந்திருக்கீங்களா, என்னமா விஷயம்னுட்டு கேட்டாரு. சார், இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வீடு வேணும் சார், இங்கேயே இருந்து நான் என் தங்கச்சியை படிக்க வைக்கணும். அப்படி அவ வந்த விஷயத்த ரொம்பவும் தெளிவா சொன்னா சந்திரிகா. அதுக்கு பிரதாப், என்னம்மா பெரியவங்க இல்லாம நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க, பெரியவங்க இல்லாம நான் எப்படி உங்களுக்கு வீடு கொடுக்க முடியும்னு பிரதாப் கேட்டாரு. சார், எங்களுக்குன்னு யாரும் இல்லை சார், அம்மா அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அதான் நாங்கள் இங்கே வந்து பொழைச்சிக்கலான்னு வந்துட்டோம். அப்படி அவளோட நிலைமையை எடுத்து சொன்னா சந்திரிகா. சந்திரிகா ரொம்ப நேர்மையாக இருக்கிறது பிரதாப்க்கு பிடிச்சிருந்தது. அவருடனே, சரி நான் உங்களுக்கு வீடு ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் உங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது, மாதம் ஆனால் நீங்கள் கரெக்டாக ரெண்டு கொடுத்துடணும்னுட்டு சொன்னாரு. அதுக்கு சந்திரிகா சரின்னு சொன்னா. அதுக்கப்புறம் பிரதாப் அங்கேருந்து போயிட்டாரு, அவங்களுக்கு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. சந்திரிகாவும் சரளாவும் அந்த புது வீட்டுக்கு போனாங்க. சரளாவை ஒரு காலேஜில் சேர்த்து விட்டா சந்திரிகா. சந்திரிகா கூட ஒரு கடையில் வேலை பார்க்க ஆரம்பித்தா. காலையில் ஆனால் எல்லாருக்கும் கொண்டு போய் பால் போடுவா சந்திரிகா. இப்படி எல்லார் வீட்லேயும் கொண்டு போய் பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தங்கச்சியை வந்து எழுப்புவா சந்திரிகா. சந்திரிகா அதுக்கப்புறமா சமையல் எல்லாம் செஞ்சுட்டு தங்கச்சியை அவள் காலேஜ்க்கு அனுப்பிட்டு மறுபடியும் போய் மளிகை கடையில் வேலை பார்ப்பா. சாயந்தரம் ஆனதும் வீட்டுக்கு வந்துடுவா, நைட்டு டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணுவா. இப்படி எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிட்டா அவள் தங்கச்சியை. ஒரு நாளைக்கு அதே காலனியில இருக்க ஒரு அம்மா சந்திரிகா வீட்டுக்கு வந்தாங்க. நீங்க தானா புதுசா வந்திருக்க அக்கா தங்கச்சிங்க அப்படின்னு அந்த அம்மா அக்கா தங்கச்சிய பார்த்து கேட்டாங்க. சந்திரிகாக்கும் சரளாக்கும் இவங்க யாரு என்னன்றதே புரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க, என்னம்மா ரெண்டு பேரும் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் இதே காலனியில ரொம்ப வருஷமா இருக்கேன், எல்லார்கிட்டயும் சீட்டு கட்ட சொல்லி கேட்பேன், எல்லாரும் என் கிட்டதான் சீட்டு போடுறாங்க, நீங்க கூட ஒரு சீட்டு போட்டுக்கோங்கம்மா. அவங்க அப்படி கேட்டோன்னே சந்திரிகாவும் சரளாவும் பேசாம அமைதியா இருந்தாங்க. என்னம்மா அமைதியாவே இருக்கீங்க, சரி சரி நீங்க என்கிட்ட சீட்டு போட்டுக்கோங்க, எங்க காசு எடுத்துட்டு வாங்க போங்க அப்படின்னு அவங்க சொன்னதும் சந்திரிகா பேச ஆரம்பிச்சா. மேடம், சாரி மேடம், ஏற்கனவே எங்களுக்கு நிறைய செலவு இருக்குது, என் தங்கச்சியை படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த செலவு அந்த செலவு நிறைய இருக்குது, நாங்கள் ஒரு சொந்த பிஸ்னஸ் கூட ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறோம் மேடம், இதே காலனியில் அதுவும், அதனால எங்களால் முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆ, நல்லா தாராளமாக பண்ணுமா, என்கிட்ட சீட்டு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோ. அம்மா, நாங்கள் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கோம்மா, இருக்கிற நாலு காசையும் தெரியாதவங்க கிட்டே எப்படிமா கொடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சந்திரிகா சொன்னதும் ரேணுகா அம்மாக்கு கோவம் வந்தது. என்ன என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ரேணுகா அம்மா. ஐயோ அம்மா, நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, எங்ககிட்ட இப்போ காசு கொடுக்குற அளவுக்கு நிலைமை இல்லை, வேணும்னா உங்களுக்காக அடுத்த தடவை வேணா அப்படி சந்திரிகா யோசிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு இருந்தா. அப்ப அவங்க, ஓஹோ அடுத்த தடவை பார்க்கலான்றீங்களா அப்படி ரொம்ப திமிரா பேசிட்டு ரேணுகா அம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. சந்திரிகாக்கும் சரளாக்கும் என்ன சொல்றதுனே தெரியாம அமைதியா இருந்தாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. எப்பயும் போல ஒரு நாளைக்கு சந்திரிகா கடைக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது ரோட்ல இருக்க எல்லாரும் சந்திரிகாவை பார்த்து சிரிச்சாங்க. சரளா கூட அவ ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்க்கு வருவாங்க, அவங்க கூட சரளாவோட வரதை நிப்பாட்டிட்டாங்க. சந்திரிகாக்கும் சரளாக்கும் அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. அண்ணிலிருந்து ரோட்ல நடந்து போனோம்னாலே ரெண்டு பேருக்கும் பயமா இருந்தது. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு தெரியல, ஆனா ரொம்பவும் குழம்பி போயிருந்தாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு பிரதாப் வர்மா அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. பிரசிடென்டே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னுட்டு ரெண்டு பேரும் அவருக்கு வழக்கம் போல டீ போட்டு கொடுத்தாங்க. பிரதாப் அந்த டீய ரொம்ப கோவமா குடிச்சிட்டு இருந்தாரு. அதை கவனிச்ச சந்திரிகா, என்னாச்சு சார், ஏன் கோவமா இருக்கீங்க அப்ப பிரதாப் தயங்கி தயங்கி சொல்லிட்டு இருந்தாரு. சார், ஏன் சார் தயங்கி தயங்கி ஏதோ சொல்ல வரீங்க, என்னன்னு டைரக்டா சொல்லுங்க சார். அப்ப பிரதாப், உங்க ரெண்டு பேரோட கேரக்டர் நல்ல கேரக்டர் இல்லைன்னு காலனியில எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு.
அதை கேட்டோன்ன சந்திரிகாக்கோ சரளாக்கோ கால் நடுங்க ஆரம்பிச்சுது. அப்ப பிரதாப், இங்க இருக்கிறவங்க யாருக்கும் உங்களை பிடிக்கல, நீங்க இங்க இருந்து பிசினஸ் பண்ணக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னாரு. அதை கேட்டதும் சந்திரிகாவும் சரளாவும் அழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி நல்ல கேரக்டர் இல்லைன்ற விஷயத்தையே ரேணுகா தான் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காங்கன்றத சொன்னாரு. அப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் சந்திரிகாவும் சரளாவும் பிரதாப் கிட்ட சொன்னாங்க. அதை கேட்ட பிரதாப், அந்த ரேணுகா அவ்வளவா நல்லவங்க கிடையாதுமா, பார்த்து ஜாக்கிரதையா அவங்க கிட்ட நடந்துக்கோங்கன்னு சொன்னாரு. சார், நாங்க இங்க இருக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல சார்? அதுக்கு பிரதாப், நீங்க இங்க தங்கறதுல எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லைம்மா, ஆனா அந்த ரேணுகா கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. ஊர்ல இவங்க இப்படி சொல்றாங்க அவங்க அப்படி சொல்றாங்கன்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. நீங்க முன்னேற வழிய பாருங்க. மிருங்கங்க கூட இந்த உலகத்துல நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா மனுஷங்க தான் ஒருத்தர் ஒருத்தர் வாழ்க்கைய கெடுக்க நினைப்பாங்க. எதுவும் நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பிரதாப் அங்கிருந்து போயிட்டாரு. எப்போ சந்திரிகாவும் சரளாவும் அந்த ரோட்ல நடந்து போனாலும் எல்லாரும் அவங்கள ஏகத்தாளமா பேசுவாங்க. அதை எதையும் கண்டுக்காம இருந்தாங்க அக்காவும் தங்கச்சியும். கொஞ்ச நாட்கள்ல இதை பத்தி அந்த ஊர்ல இருக்கிறவங்க மறந்துட்டாங்க. ஒரு நாளைக்கு சரளா பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கும் போது ராகேஷ்னு ஒரு பையன் அவகிட்ட வந்து, நான் உன்னை விரும்புறேன்னுட்டு சொன்னான். அப்ப சரளா, ராகேஷ், நீ வந்து ரொம்ப நேர்மையா என்னை விரும்புறேன்னு சொன்னல, எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனா நீ என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் ராகேஷ். என்னை படிக்க வைக்கிறது அம்மாவோ அப்பாவோ கிடையாது, என் அக்கா. என் அக்கா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றத கூட மறந்துட்டு என்னை படிக்க வச்சிட்டு இருக்கா. அவளுக்காக நான் நிறைய சாதிச்சு காட்டணும், அதுதான் என்னோட ஆம்பிஷன்னே சொல்லலாம். நீ பேசாம இதெல்லாம் விட்டுட்டு உன் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு. அப்படி அக்காவும் தங்கச்சியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பா இருந்தாங்க. ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சாங்க. கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு அதே ஸ்ட்ரீட்ல ஒரு மல்லிகை கடை ஓபன் பண்ணாங்க அக்காவும் தங்கச்சியும். அதுக்கு சைத்ரா கிரானா ஸ்டோர்னு பேர் வச்சாங்க. பிரதாப் சார் தான் அந்த கடையை அவங்களுக்கு ஓபன் பண்ணியே கொடுத்தாரு. அக்காவும் தங்கச்சியும் நல்லா வியாபாரம் பண்ணாங்க. ஊர்ல அவங்க மேல இருந்த கெட்ட பேர் எல்லாம் போயிடுச்சு. அவங்க கடை கொஞ்ச நாட்கள்லயே ஃபேமஸ் ஆச்சு. எல்லா மக்களும் அங்க வந்து நிறைய வாங்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்த ரேணுகாக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருந்தது. ஒரு நாளைக்கு அவங்களோட கடைக்கு ஒரு அரிசி வியாபாரி வந்திருந்தாரு. அவரு சந்திரிகா கிட்ட, என்கிட்ட புது விதமான ஒரு அரிசி இருக்குமா, நல்ல கைக்குத்தல் அரிசி தான், அதை விற்க ஆரம்பிங்க, நல்லா போச்சுன்னா இன்னும் நிறைய கொடுக்குறேன்னுட்டு அவரு சொன்னாரு. இது கண்டிப்பா நல்லா போகுன்ற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு கொடுத்தாரு. அது எல்லாத்தையும் கேட்ட சந்திரிகா அவர்கிட்ட, சார், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து அக்கறையாக எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆனால் நிறைய பேர் மூலமா கேள்விப்பட்டோம், உங்கள் அரிசியில் வண்டெல்லாம் நிறைய இருக்குமாமே. அதுக்கு அவர், இந்த காலத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாதுமா, அப்படி தான் எல்லா சரக்கும் வருதுன்னு சொன்னார். ஐயோ சார், அப்படியெல்லாம் என்னால் பண்ண முடியாது சார். என்னை நம்பி வாங்குறவங்க நல்லா இருக்கணும். நான் கொடுக்குற அரிசியை குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதுக்கு அவரு, நான் பார்க்குறேன் எவ்வளோ நாட்களுக்கு தான் நீங்கள் இப்படிலாம் பண்ண போறீங்கன்னுட்டு கொஞ்சம் எச்சரிக்கை படுத்துகிற மாதிரி ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னார். அவர் கிளம்ப போகும்போது, போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சந்திரிகா சொன்னா. அதுக்கப்புறமா அந்த வியாபாரி அங்கேருந்து போயிட்டாரு. நடக்கிற எல்லாத்தையும் ரேணுகா தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு ரேணுகா பேங்க்லேருந்து பணம் எடுத்துகிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவங்க பின்னாடி மூணு நாலு ரவுடிங்க திருடனுங்க வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் படப்படப்பு ஏற்பட்டுச்சு ரேணுகாக்கு. எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு நினச்சாங்க. ஆனால் ரேணுகா ஒரு அடி எடுத்து வச்சா திருடனுங்க ரெண்டு அடி எடுத்து வச்சாங்க. பயத்தில் இருந்தாங்க ரேணுகா. அந்த பக்கம் அப்போ தான் சரளா வந்தா. அம்மா, என்னம்மா நடந்து வந்துட்டுருக்கீங்க? அப்பா கிட்ட சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஜிபே கொடுத்து அனுப்பியிருப்பார்ல, இன்றைக்கி தான் மூணு ரவுடியை பிடிச்சி அடிச்சிருக்காரு தெரியுமா? அப்படி சரளா அவங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசினா. அவங்க அப்பா போலீஸ்ன்றத திருடனுங்க காதல விழற மாதிரி சொன்னா. சரிம்மா, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம், அப்பா டியூட்டிக்கு போகணுமா. அப்படி சரளா அவங்க காதல விழற மாதிரி சொன்னதோ அங்கிருந்து திருடனுங்க ஓடியே போயிட்டாங்க. அப்பாடா, அவங்க போயிட்டாங்க, வாங்கம்மா சீக்கிரம் போலாம். அப்படி சரளா ரேணுகாவை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டா. அம்மா, காசு எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கம்மா அப்படி சொல்லிட்டா சரளா அங்கிருந்து போயிட்டா. அப்போதான் ரேணுகாக்கு அவங்க செஞ்ச தப்பை எல்லாமே புரிஞ்சுது. ஒரு சின்ன பொண்ணு நமக்கு அறிவுரை சொல்லிட்டு போறாளே, நம்ம அந்த அளவுக்கா நடந்துக்கிட்டோம், இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னுட்டு எந்த வாயால் அவங்கள பற்றி தப்பு தப்பாக ஊர் ஜனங்க கிட்ட சொன்னாலோ அதே வாயால் அவங்கள பற்றி புகழ்ந்து பேசினா ரேணுகா. அக்கா தங்கச்சிங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா ரேணுகா.
அவங்களும் எனிமீஸை கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாற்றிக்கிட்டாங்க. எல்லாரோடையும் சந்தோஷமாக இருந்தாங்க. நல்லா உழைச்சி பெரிய ஆளாக வந்தாங்க. தன்னோட பணக்கார வீட்டில் தனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் செட்டப்பை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு ரொம்ப பதட்டமாக சுதர்ஷன் ஒரு நாளைக்கு அவர் ஃப்ரெண்டு பாலு கிட்ட பேசிட்டு இருந்தாரு. பாலு அமெரிக்காவில் இருந்தார். சுதர்ஷன் பாலு கிட்ட நானும் என் மனைவி மேகலாவும் உடனே அமெரிக்கா வரும்னு சொன்னார். அதுக்கு பாலு, என்ன ஆச்சு, நீங்கள் இங்கே வந்துட்டா டெரஸ் மேலே இருக்க உங்கள் ரெஸ்டாரெண்ட்டை யார் பார்த்துப்பான்னு கேட்கவும் அதுக்கு சுதர்ஷன், என் ரெண்டு பொண்ணுங்களும் பார்த்துப்பாங்க, இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த கேன்சர்லேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு ரொம்ப சோகமாக சொன்னார். அதுக்கு சுதர்ஷனோட ஃப்ரெண்ட் பாலு, சரி நீங்கள் வா, சீக்கிரமாக உன் நோயிலேருந்து நீ வெளியே வந்துடுவ, உன்னோட பொண்ணுங்களை ரெஸ்டாரெண்ட்டை பார்த்துக்க சொல்லிக்கோன்னு சொன்னார். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு கால் பண்ணுறேன்னு சுதர்ஷன் ஃபோனை வச்சுட்டாரு. கரெக்டாக அதே சமயம் கல்யாண வயசில் இருக்க சந்திரிகாவும் கவிதாவும் ஹாலில் உட்காந்து எந்த சினிமாவுக்கு போகலான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. கவிதா, நம்ம ஹனுமன் படத்துக்கு போகலாமா? அக்கா, அந்த படம் பார்த்துட்டோமேக்கா, நம்ம பிரபாஸோட சலார் படத்துக்கு போலா. கவிதா, அதை கூட நம்ம ரெண்டு தடவை பார்த்துட்டோம்ல. அதனால என்ன, இது மூணாவது தடவையே ஆகிடும். நான் சலார் படத்துக்கு வரல கவிதா, ஹனுமான் படத்துக்கே போலாம். அக்கா, இதுல என்ன இருக்கு, நம்ம சலார் படத்துக்கே போலாம். நானும் அதே தான் சொல்றேன், பரவாயில்ல நம்ம ஹனுமான் படத்துக்கே போலாம். அப்படி அக்காவும் தங்கச்சியும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை கேட்டுட்டு அவங்க அம்மா மேகனா ரொம்ப கோபமா அங்க வந்தாங்க. என்ன இதெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்க அப்பா சொன்ன விஷயத்த கொஞ்சமாவது யோசிச்சீங்களா இல்லையா? இப்ப உங்க அப்பா கேட்டா என்ன சொல்ல போறீங்க? அம்மா, எங்க ரெண்டு பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நாங்க அப்பா கிட்ட சொல்லிடுவோமா? எஸ் மம்மி, டெரஸ் மேலே இருக்க ஹோட்டல்ல பாத்துக்கறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல, நாங்க அங்க போக மாட்டோம். அவங்க அப்படி சொன்ன பதிலை கேட்டுட்டு அவங்க அப்பா சுதர்ஷன் ரொம்ப கோபமாக வந்து, வேண்டாம்மா, நீங்கள் எதையும் பார்த்துக்க தேவையில்ல, ஆனால் ஒன்று பண்ணுங்க, ரெண்டு பேரும் கல்யாணமாகி உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிற வழியை பாருங்கள், காலியாக இருந்து சும்மா இருந்து லைஃபை என்ஜாய் பண்ணுறோன்னு வேஸ்ட் பண்ணால் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னார். சுதர்ஷன் இப்படி கோபமாக சொன்னதை கேட்டுட்டு கவிதாவும் சந்திரிகாவும் அமைதியாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வார்த்தை பேசலையே. அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா இதுவரைக்கும் இப்படி கோவப்பட்டதே கிடையாது. கோவப்படாதீங்க, உங்கள் பொண்ணுங்க கிட்ட நான் பேசுகிறேன். நம்ம அமெரிக்காவுக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும், நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட சொன்னதை கேட்டுட்டு சந்திரிகாவும் கவிதாவும் ஆச்சரியப்பட்டாங்க. மாம், நீங்களும் அப்பாவும் அமெரிக்கா போறீங்களா? இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்லவே இல்லையே மாம். அதுக்கு அவங்க அப்பா, ஏன் முன்னாடியே தெரிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பிளான் பண்ணி நாங்கள் இல்லாத நேரத்தில் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாரு. என்னங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, உங்கள் பொண்ணுங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு மேகனா சொன்னதும் சுதர்ஷன் அங்கேருந்து அமைதியாக போயிட்டாரு. அப்போது சந்திரிகா, அம்மா இது என்னம்மா, அப்பாவுக்கு எப்பயும் எங்கள் மேலே கோவமே வராது, இப்போ என்ன இப்படி கோவம் வருது? அமைதியாக சொன்னால் அப்படியே கேட்டுடுறீங்க பாருங்க, அதான் உங்கள் அப்பா உங்களை பார்த்து கோவப்படுறாரு. அம்மா, அது ஏதோ கோவத்தில் வந்த மாதிரி தெரியலையேம்மா, எங்கள் மேலே ஏதாவது தப்பு இருக்காம்மா, இல்லை நீங்கள் ஏதாவது மறிக்கிறீங்களா சொல்லுங்க. இங்கே பாருங்க, சில விஷயங்கள் உங்களுக்கு சொன்னால் புரியாது. இப்போ உங்கள் அப்பா கிட்டே போய் அந்த டெரஸ் ஹோட்டலில் பார்த்துக்கிறேன்னுட்டு சொல்லுங்கள். அது சொன்னோன்னு உங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். அம்மா, இப்போ அப்பா எங்கே இருப்பார்? அந்த ஆஃபீஸ் ரூமில் போய் பாருங்கள். அவங்க அம்மா அப்படி எடுத்து சொன்னோன்னே சந்திரிகாவும் கவிதாவும் அவங்க அப்பாவோட ஆஃபீஸ் ரூமுக்கு போனாங்க. அங்கே சுதர்ஷன் கவலையோடு அழுதுட்டு இருந்தார். அவரோட பொண்ணுங்க வரதை பார்த்துட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டாரு. அப்போது சந்திரிகா, அப்பா எதுக்குப்பா இவ்வளோ கவலைப்பட்டுருக்கீங்க, நானும் தங்கச்சியும் அந்த டெரஸ் ஹோட்டலில் பார்த்துக்குறோம், நீங்களும் அம்மாவும் சந்தோஷமாக அமெரிக்கா போயிட்டு வாங்க அப்படின்னு அவரோட பொண்ணுங்க சொன்னதும் சுதர்ஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பா சந்தோஷப்படுறத பார்த்துட்டு சந்திரிகாவும் கவிதாவும் அங்கேருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சுதர்ஷன் எப்படி நினச்சாரு, அங்கே போகிறது மட்டும்தாம்மா என் கையில் இருக்கு, வரது என் கையில் இல்லைன்னு அழுதாரு. ரெண்டு நாள் கழித்து சுதர்ஷனும் மேகனாவும் அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அக்காவும் தங்கச்சியும் அவங்க மாடி ஹோட்டலுக்கு போனாங்க. அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னுட்டு போனாங்க. அப்போது கவிதா கவுண்டரில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. சந்திரிகா உள்ள செஃப் கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தா, அவர் செய்கிற டிஷ் பற்றி கேட்டுட்டு இருந்தா. செஃப் சந்திரிகாவுக்கு எல்லா டிஷ்ஷஸ் பற்றியும் சொன்னாங்க. அவர் கொடுக்கறத எடுத்துட்டு டேபிள் மேலே வச்சா சந்திரிகா. அப்படியே ரெண்டு மூணு நாட்கள் போச்சு. அக்கா, ரொம்ப போர் அடிக்குதுல்லக்கா, எங்கேயாவது வெளியே போய் ஜாலியாக சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு வரலாமா? இவ்வளோ லேட் நைட்டில் வேண்டாமா, நாளைக்கு செஃப் வந்ததும் அவர்கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு போகலாம்.
அப்படி அக்காவும் தங்கச்சியும் பேசிக்கிட்டே அந்த ராத்திரி அப்படியே தூங்கிட்டாங்க. அடுத்த நாளைக்கு கவுண்டர்ல உட்காந்துட்டு இருந்தா கவிதா. சந்திரிகா மட்டும் ரொம்ப சீரியஸா போன்ல பேசிட்டு இருந்தா. இப்படி சடனா சொன்னா எப்படி, இப்ப எங்களுக்கு செஃப் எங்க கிடைப்பாங்களா அப்படி ரொம்ப கத்திட்டு போனை டப்புன்னு வச்சா சந்திரிகா. அவ பயந்துகிட்டே கவிதா கிட்ட, கவிதா நம்ம செஃப்க்கு நம்ம ஹோட்டலை விட பெரிய ஆஃபர் வந்துருச்சான், நல்ல சம்பளமா அங்க போயிட்டாரு. இப்ப செஃப்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அக்கா எதுக்குக்கா செஃப்பா, நம்ம தான் இருக்கோம்ல, நம்மளே ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம், அப்பதான் நம்ம எப்படி பண்றோம்னு தெரியும். ஏ கவிதா, நான் அப்படி சொல்ல வரல. அக்கா டோன்ட் வரி அக்கா, அமெரிக்கால இருந்து அப்பா பண்ணா கூட செஃப் நம்ம ஹோட்டலை விட்டுட்டு போயிட்டாரு. நம்ம ரொம்ப அக்கறையா சூப்பரா சமைச்ச ஹோட்டலை கலக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா சந்தோஷப்படுவாருக்கா. அப்படி கவிதா சொன்ன ஐடியா சந்திரிகாக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ஹோட்டல்ல சமைக்க ஆரம்பிச்சாங்க. கஸ்டமர்ஸும் சாப்பிட்டாங்க. அப்போ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அங்கேயே வாந்தி எடுத்துட்டாரு. இன்னொன்னொருத்தர் அவங்க சமைச்சதை சாப்பிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. இன்னொன்னொரு சின்ன பையன் காரோ காரோன்னு கத்திக்கிட்டு போனா. இதெல்லாம் பார்த்தா அக்காவும் தங்கச்சியும் ரொம்பவும் டென்ஷன் ஆனாங்க, பயந்து போனாங்க. இப்ப என்ன பண்றது கவிதா? அக்கா இதான நமக்கு ஃபர்ஸ்ட் டைம், அதனால தான் இங்க பாருங்க டாக்டர்ஸ் கூட ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்த்து தான் போவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க டாக்டர் ஆக முடியாதுல்ல. அக்காவும் தங்கச்சியும் அவங்க செஞ்ச சிக்கன் மஞ்சூரியனை சாப்பிடலான்னு போனாங்க. அதை வாயில வைக்கிறதுக்கு முன்னாடியே அதோட நெடியில ரெண்டு பேர் கண்களும் செவந்து அங்கிருந்து தண்ணியே வர ஆரம்பிச்சிருச்சு. அக்கா என்னக்கா பயங்கர காரமா இருக்கும் போல இருக்கே. கவிதா இரு, அப்பா பயங்கர காரம். அது அம்மாக்காக ஒரு ஸ்பூன் காரத்தூள் போட்டேன், அப்பாக்காக இன்னொன்னொரு தூள் போட்டேன், காரமா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்காக ஒரு ஸ்பூன், உனக்காக ஒரு ஸ்பூன், அது தானே அக்கா பண்ண? ஹா எஸ் சிஸ்டர். அடியே அக்கா இது என்ன பிரசாதமா இல்ல பாயாசமா? அம்மா கொண்டு அக்கா கொண்டு தங்கச்சி கொண்டு அப்பா கொண்டு, இது சில்லி பவுடர் டி. ஓ அவ்வளோ காரம் போடக்கூடாதா? எனக்கு மட்டும் எப்படிக்கா தெரியும் போடக்கூடாதுன்னு? நீ போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுதே. அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அமெரிக்காலேருந்து அவங்க அம்மா மேகனா கால் பண்ணாங்க. சந்திரிகா அந்த ஃபோன் காலை ஸ்பீக்கரில் போட்டா. ஹலோ மம்மி, அமெரிக்காவில் நீயும் அப்பாவும் எப்படி இருக்கீங்க? சந்திரிகா கவிதா, அம்மா சொல்கிறத ரொம்ப ஜாக்கிரதையாக கேளுங்க. நானும் உங்கள் அப்பாவும் அமெரிக்கா வந்தது ட்ரிப்புக்காக இல்லை, உங்கள் அப்பாவுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்தோம்மா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோன்னே சந்திரிகா கண்ணிலேருந்தும் கவிதா கண்கள்லேருந்தும் கண்ணீர் வந்தது. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, அப்பாவுக்கு கேன்சரா? இப்போ அப்பா எப்படிமா இருக்காரு? அம்மா சொல்லுங்கம்மா, இப்போ அப்பா எப்படிமா இருக்காரு? அப்பா இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு தான் இருப்பார். அவர் இருக்கிற நாள் வரைக்கும் அவரை சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்புமா. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா, அப்பா நல்லா இருக்கணும், கண்டிப்பாக நல்லா இருக்கணும்மா. நீங்கள் என்ன சொன்னாலும் நானும் தங்கச்சியும் கேட்குறோம், சொல்லுங்கள். அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணும்மா, சொல்லுங்கம்மா நாங்கள் என்னம்மா பண்ணணும்? சந்திரிகா கவிதா, உங்கள் அப்பாவுக்கு நம்ம வீட்டு மாடியில் இருக்க அந்த டெரஸ் ஹோட்டல்னா உயிர். அவர் ரொம்ப பயங்கரமாக உழைச்சாரு அதை முன்னுக்கு கொண்டு வர. அதை நல்லபடியாக நீங்கள் நடத்தணும், அது எக்காரணத்தை கொண்டு முடிடக்கூடாது. இதுதான் உங்கள் அப்பாவுக்கு தர சந்தோஷம், நல்லபடியாக நடத்துங்க, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். அக்காவும் தங்கச்சியோ அவங்க அப்பாவுக்கு கேன்சர் வந்ததை நினச்சி ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. அக்கா அப்பாவுக்கு கேன்சர்ன்றதே என்னால் நம்ப முடியல. அம்மா சொல்கிறாங்கல்ல நம்ம நம்பிதான் ஆகணும், எனக்கும் அப்படி தான் இருக்கு. அப்பாவை நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும் கவிதா, அவர் நல்லா இருக்கணும். ஆமாக்கா அப்பாவுக்கு இந்த ஹோட்டல்னா ரொம்ப பிடிக்கும், இதை நம்ம தான்க்கா நல்லபடியாக நடத்தணும். அப்படி அக்காவும் தங்கச்சியோ எப்படியாவது பிஸ்னஸ் நடத்தணும், அந்த ஹோட்டலை இன்னும் பெரிய லெவலில் ஆக்கணும்னுட்டு முடிவெடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, நிறைய ரெசிபீஸ் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டாங்க, பிஸ்னஸ் பற்றி நிறைய புக்ஸ் படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால் நல்லபடியாக பிஸ்னஸ் நடந்துச்சு. ஒரு நாளைக்கு மேகனாவும் சுதர்ஷனும் அமெரிக்காலேருந்து வந்தாங்க. அவங்க பொண்ணுங்க திறமையாக பிஸ்னஸ் நடத்துறதை பார்த்து அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, ரொம்ப நிம்மதியாக இருந்தாரு.